அதாவது PQRS என்பது PQRS நாலு புள்ளிகள சேர்த்து கிடைக்கக்கூடிய ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. நாலு புள்ளிகளை ஜாயின் பண்ணா வரக்கூடிய ஃபிகர் பத்தி அது ரெக்டாங்கிள். PQRS ரெக்டாங்கிள் செவ்வகம் அப்படின்னு சொல்றாங்க. ABC and D are the midpoints of PQ, QR, RS and SP respectively. ABCD நாலு புள்ளிகள். இது என்னன்னா அந்த ரெக்டாங்கிளோட ஒவ்வொரு பக்கங்களினுடைய மைய புள்ளிகளை சேர்க்கிற கோடு. ABCDங்கிறது மைய புள்ளிகள், அந்த பக்கங்களினுடைய மைய புள்ளிகள். PQ-க்கு மைய புள்ளி வந்து A, நடுப்புள்ளி. என்ன QR-க்கு நடுப்புள்ளி B, அண்ட் RS-க்கு நடுப்புள்ளி C, அண்ட் SP-க்கு நடுப்புள்ளி வந்து D. என்ன மிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இஸ் த குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி எ ஸ்கொயர் எ ரெக்டாங்கிள் ஆர் எ ரோம்பஸ். அதாவது ஏபிசிடி ஏபிசிடினால உருவாகிற நாற்கரம் வந்து சதுரமா, செவ்வகமா அல்லது சாய் சதுரமா. ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர், அதை வந்து நீ நிரூபிச்சு காட்டு அப்படிங்கிறாங்க. என்ன அதுக்கு விளக்கம் கொடு அப்படின்னு சொல்றாங்க. ரைட், இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த PQRS ரெக்டாங்கிள் நான் வரைய போது பாருங்க. இது ரெக்டாங்கிள் செவ்வகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி கியூ ஆர் எஸ். பிங்கிற பாயிண்ட் வந்து -1, -1. ஓகே, கியூ -1, -4. அடுத்து ஆர் 5, 4. புரியுதா எல்லாருக்கும்? எஸ் வந்து 5, -1. ஸோ இந்த PQ-ஓட மிட் பாயிண்ட் தான் ஏ, QR-ஓட மிட் பாயிண்ட் வந்து பி. ஓகே, RS-னுடைய மிட் பாயிண்ட் சி, அண்ட் SP-ஓட மிட் பாயிண்ட் வந்து பி. இப்போ இந்த மிட் பாயிண்ட்களை ஜாயின் பண்ணுற லைன், இந்த லைன் மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற இந்த குவாட்ரிலேட்டரல் வந்து ஸ்கொயரா ரெக்டாங்கிளா ரோம்பஸா அப்படின்ட்டு. முதல்ல உனக்கு ஸ்கொயர்னா என்னன்னு தெரியும். ஃபோர் சைட்ஸ் வந்து ஈக்குவல், ஃபோர் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆர் 90 டிகிரி. இது தெரிஞ்சுக்கணும். ரெக்டாங்கிள் அப்படின்னா இதுல வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆர் 90 டிகிரி. புரியுதா? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு ஒன்னு சொல்லலாம், இன்னும் என்ன சொல்லலாம், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல்னு சொல்லிக்கலாம். சரியா, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலலா இருந்தா கூட ஸ்கொயர்னும் சொல்லலாம், ரெக்டாங்கிளும் சொல்லலாம். ஸோ அட்ஜசன்ட் சைடு வந்து எத்தனை டிகிரி இருக்கணும், 90 டிகிரி இருந்துச்சுன்னா இது வந்து ஸ்கொயர் ரெக்டாங்கிள் அப்படிலாம் சொல்லிக்கலாம். என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அடுத்து பாரு ரோம்பஸ். ரோம்பஸ்னா என்னது? இதுவும் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். அது உங்களுக்கு வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். இதில் பார்த்தீங்கன்னா டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதர் அட் 90 டிகிரி. பைசெக்ட் ஈச் அதர் ஈக்குவலாக பைசெக்ட் பண்ணும். பைசெக்ட்னா வெட்டும். சாய் சதுரத்தினுடைய மூலை விட்டங்கள் வந்து ஒன்றே ஒன்று 90 டிகிரியில் சமமாக வெட்டி கொள்ளும். புரியுதா? பைசெக்ட் ஈச் அதர் அட் 90 டிகிரி. இந்த டயகனல் 10-னா இது 5, இது 5 இந்த இடத்துல வரும் பிரியும். இல்லையா? இந்த சைட் 8-னா இங்கே 4, இங்கே 4, அந்த மாதிரி ஈக்குவலாக டிவைட் பண்ணும் இந்த பாயிண்ட். ஸோ அதுதான் நம்ம இன்னொரு வேலையில சொல்லணும்னா டயகனல்ஸ்னுடைய மிட் பாயிண்ட் பார்த்தியா அது சேமாக இருக்கும். இந்த டயகனலோட மிட் பாயிண்ட், இந்த டயகனலோட மிட் பாயிண்ட்டும் சேம். எப்படிலாம் நம்ம வந்து அதனுடைய குவாலிட்டி எடுத்துக்கிறோம்னு ஒன்று இருக்கு. ரோம்பஸ்லாம் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும். ஃபோர் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு தெரியணும். டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அட் 90 டிகிரின்னு தெரியணும். டயகனல்ஸோட மிட் பாயிண்ட் ஒரே பாயிண்டாக தான் இருக்கும்னு தெரியணும். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல்னு தெரியணும். சரியா, ஒவ்வொன்றும் அதே மாதிரி ஸ்கொயர்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல்னு சொல்லணும், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லணும், அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆர் 90 டிகிரின்னு சொல்லணும். சரியா, இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா முதல்ல மிட் பாயிண்ட் ஃபுல்லாக கண்டுபிடிப்போம், ஏபிசியும் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் இது எப்படி பார்க்கலாம், எப்படி ஜஸ்டிஃபை பண்ணலாம்னு பார்க்கலாம். சரியா, ஃபர்ஸ்ட் நான் வந்து மிட் பாயிண்ட்க்கு ஃபார்முலா எழுதுறேன். மிட் பாயிண்ட் நடுப்புள்ளி x1 + x2/2, y1 + y2/2. ஓகே, புரியுதா இருக்கும்? ரைட், இப்போ நம்ம PQ-ஓட மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் PQ, PQ-வின் நடுப்புள்ளி மிட் பாயிண்ட் ஆஃப் PQ, அதுதான் உனக்கு A. ஓகே, என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். -1 + -1 - 1 + -1 / 2, y1 + y2 - 1 + 4
minus 1 plus 4 by 2. புரியுதா? அப்ப இத ஆட் பண்ணு minus 2 by 2, 3 by 2. So minus 1, 3 by 2. எல்லாத்தையும் புரியுதா? So A கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் A. பக்கத்துலயே நான் A கொடுத்தேன். அடுத்து பாரு மிட் பாயிண்ட் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் QR. அது வந்து உனக்கு B. ஓகே QR இங்க. So x1 plus x2, y1 plus y2. புரியுதா? Minus 1 plus 5, 4 plus 4. Minus 1 plus 5 by 2, 4 plus 4 by 2. So 4 by 2, 8 by 2. So 2, 4. So இது வந்து point B. புரிஞ்சுச்சா? இப்ப அடுத்து பாருங்க, next பாருங்க, mid point of mid point of RS. அது வந்து C. ஓகே RS பாருங்க, 5 plus 5 by 2, x1 plus x2 by 2, 3 தான் இருக்கும். அடுத்து y1 plus y2, 4 plus minus 1, 4 plus minus 1 by 2. So 10 by 2, 3 by 2. It is 5, 3 by 2. 5, 3 by 2. It is the C. Okay, அடுத்து midpoint of midpoint of SP. SP. It means the D. Okay. Yeah. So 5 plus minus 1 by 2. Minus 1 plus minus 1 by 2. 5 plus minus 1 by 2, minus 1 plus minus 1 by 2. So 4 by 2, minus 2 by 2. So இதை கட் பண்ணீங்கன்னா 2, minus 1. இதுதான் டி. ஏபிசிடி கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ ஏபிசிடிங்கிறது வந்து எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு பார்க்கணும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இந்த அட்ஜசன் சைட்ஸ் வந்து 90 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா இது ரோபஸ்டே வராது. அப்ப நம்ம ஸ்கொயரா ரெக்டாங்கல அப்படிங்கறத மட்டும் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். நான் சொல்றது புரியுதா? அதனால நம்ம இப்ப முதல்ல என்ன பண்ண போறோம்னா, அட்ஜசன் சைட்ஸ் வந்து 90 டிகிரி இருக்கான்னு செக் பண்ணிடணும்னு வச்சுட்டோம். 90 டிகிரி இல்லைன்னா கண்டிப்பா இது ரெண்டுமே வராது. அப்ப ரோம்பஸ்லயே நம்ம முடிவு பண்ணிக்கலாம் தான். ஆனாலும் ரோம்பஸ் தான் செக் பண்ணணும். இது 90 டிகிரி இல்லைனாலும் நமக்கு வந்து அப்போ அது இல்லைன்னா செக் பண்ணணும்னா, இப்ப முதல்ல நம்ம இது 90 டிகிரியே இருக்கான்னு பாத்துருவோமா? அதாவது ஏ பி சி டி, இல்லையா? இது ஏ பி சி டி. சோ இது 90 டிகிரியில இருக்கான்னு பாக்கணும்னா என்ன பண்ணலாம்? ஸ்லோப் வச்சு செய்யலாமா? ஏபிக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம், பிசிக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் ஒன் வரலான்னு பார்க்கலாமா? அதாவது எம் ஒன் இன்டூ எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்னு வந்ததுன்னா டூ லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். எல்லாருக்கும் தெரியுங்களா? ஸோ நம்ம இப்போ ஏபிக்கு ஸ்லோப்பும் பிசிக்கு ஸ்லோப்பும் கண்டுபிடிக்க போறோம். மைனஸ் ஒன் வந்துச்சுன்னா பெர்பெண்டிகுலர், பெர்பெண்டிகுலர்னா அது ஒன்னு ஸ்கொயரா இருக்கும் இல்லைன்னா ரெக்டாங்கிளா இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அது ஸ்கொயரா ரெக்டாங்கிளா நம்ம தனித்தனியா நம்ம என்ன ஆல் சைட்ஸா கண்டுபிடிச்சு கூட நம்ம செய்யலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஸ்லோப் ஆஃப் AB ஃபார்முலா என்ன? y2 - y1 பை x2 - x1. ஓகே, சோ AB இந்த அது AB. AB y2 - y1, y2 - y1, 4 - 3 / 2. ஓகே, 4 - 3 / 2, 4 - 3 / 2, 2 - - 1, 2 மைனஸ் மைனஸ் 1. ஓகே ரைட். இப்போ இதில் 2 எல்சிஎம் பண்ணீங்கன்னா 2 4 ஆர் 8, 8 மைனஸ் 3 இங்கே வந்து 3. ஸோ 5 பை இந்த 2 கீழே கொடுங்க. இப்போ 2 இன்டூ 3, ஸோ 5 பை 6. இது ஸ்லோப் ஆஃப் ஏபி. இதை நம்ம என்ன வச்சுக்கலாம்? எம் ஒன் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து ஸ்லோப் ஆஃப் பிசி. ஸ்லோப் ஆஃப் பிசி ஓகே சரியா? y2 minus y1, bc, b இங்க இருக்கு, b இங்க இருக்கு, c இங்க இருக்கு, b c இல்லையா? அப்ப எழுதணும்னா எழுதிக்கணும். b வந்து 2, 4, c வந்து 5, 3 by 2. so y2 minus y1, வரல y2 minus y1, 3 by 2 minus 4, y2 minus y1. புரியுதா? x2 minus x1, 5 minus 2. so 2 காமனா போட்டீங்கன்னா 3 minus 2 4s are 8. இங்க 3. சோ இத கழிச்சாச்சுனா -5 / 2 3s are 6 னு ஆயிடும். இப்ப
x1 plus x2 by 2 minus 1 plus 5 by 2. Amma? y1 plus y2 by 2. 3 by 2 plus 3 by 2 by 2. Okay. So, here I put 4 by 2. Come on. Mare on the 3 plus 3. 6 by 2 by 2. So, here I cut pan in a 3. இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் நீங்க ஈஸியா பண்ணிடலாம். 2, 3/2 இது மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி 2, 3/2 எப்படி பண்ணிருக்கேன் புரியுதா? இது ஈஸி. இது என்ன பண்ணிருக்கேன், 3 + 3 ஏன்னா பேஸ் டினாமினேட்டர் வந்து சேமா இருக்கு, அதனால காமனா போட்டுட்டு 3 + 3 = 6. சோ இதை அடிச்சிட்டீங்கன்னா 3/2 புரியுதா? அடுத்து பாருங்க மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. பிடி ஓகே, வாட் இஸ் பி? 2, 4. What is the D? 2, -1. 2, 4. 2, -1. Okay, right. X1 plus X2 by 2. 2 plus 2 by 2, 4 minus 1 by 2. 4 plus minus 1 by 2. So, it is 4 by 2, 3 by 2. So, 2, 3 by 2. Patya, midpoint same marka? Midpoint is same marka? So, I'm in a little part. Midpoints are same. Midpoints are same. So, எப்படி எடுத்துக்கலாம்? Diagonals, diagonals bisect each other. Diagonals bisect each other. Now, hence, ABCD is a robust. புரியுதா? நடுப்புள்ளிகள் சமம். எனவே மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம குறிப்பிடுகிறது. எனவே ஏபிசிடி வந்து ஒரு சாய் சதுரம் அப்படின்னு எழுதி முடிச்சோம். எல்லாருக்கும் புரியுதா? இல்லைன்னா இதுக்கு பதிலா ஸ்லோப் கண்டுபிடிங்க. கண்டிப்பா இந்த ஸ்லோப் வந்து இப்படிதான் வரும், ஒன்னு 0 ஒன்னு இன்ஃபினிட்டின்னு வரும். நீ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால உனக்கு ஈஸியா இதை சொல்லி கொடுத்துட்டேன். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், தேவை இல்லை. உனக்கு அப்படி வந்துச்சுன்னா கூட இந்த லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர், தட் மீன்ஸ் டைகனல்ஸ் ஆர் பைசெக்ட், இல்ல டைகனல்ஸ் இன்டர்செக்ட் அட் 90 டிகிரி அப்படினு சொல்லலாம். டைகனல்ஸ் இன்டர்செக்ட் 90 டிகிரி அப்படினு சொல்லிட்டு தேர்ஃபோர் ஏபிசிடி இஸ் ஏ ரோம்பஸ் அப்படினு சொல்லலாம். நீ ஸ்லோப் மெத்தட்ல ரோம்பஸ் னு ப்ரூஃப் பண்ணனும்னா ஏசி க்கு பிடி க்கு ஸ்லோப் கண்டுபிடிங்க, உங்களுக்கு 0 இன்ஃபினிட்டி தான் வரும். சோ 0 இன்ஃபினிட்டி வந்துச்சுனா நீங்க இந்த லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் னு முடிவு பண்ணிக்கலாம். இட் இஸ் எ ரோம்பஸ் னு முடிவு பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் புரியுதா? இல்லனா நீங்க மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சுக்கலாம். ரெண்டு மிட் பாயிண்ட் சேமா இருந்துனா சோ டைகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர், ஹென்ஸ் தி ABCDC ரோம்பஸ். கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். நல்லா பாத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன்.